வணக்கம் கொஞ்ச பேர் கேட்டிருக்காங்க ஐஸில் வந்து ட்ரைனஸ் வருது அதே மாதிரி ஐஸில் வந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்குது எதனால இந்த மாதிரி நடக்குது ட்ரைனஸ் வரும்போது என்னென்னா அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் ட்ராப்ஸ் விட்டுக்கிட்டே இருப்பாங்க தண்ணி கொட்டும்போது என்னென்னா அது கட்சி ஃபச்சு தொடச்சிக்கிட்டு தான் இருக்கணும் அதுக்கு வேறு வழியே இல்லைன்ற மாதிரி இருக்கும் அது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கும் ரெண்டுமே பாதிக்கும் மக்களை ஸோ இது வந்து எதனால் நடக்குது இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்குண்டான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து முதல்ல கண் வந்து ட்ரை ஆகுது ஏன் வந்து தண்ணி கொட்டுது இந்த ரெண்டு கான்செப்டுக்கும் நம்ம புரிஞ்சுப்போம் ஏன் வந்து ட்ரை ஆகுது கண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் வந்து டைரக்டாக மூளையோடு கனெக்டட் அதே மாதிரி கண் வந்து லிவர் எப்படி இருக்கோ அதனுடைய வெளிப்பாடு தான் கண்கள் இல்லையா இப்போ வந்து கண் வந்து ட்ரை ஆகுது போது என்ன லிவர் வந்து ட்ரை ஆகுது லிவருக்கு போதிய எனர்ஜி இல்லை அப்படின்னு ஒன்று இன்னொன்று வந்து பிரெயின்க்கு வந்து பிரெயினும் வந்து ட்ரை ஆகுது பிரெயின்க்கு ப்ரெயினில் ஒரு லிக்விட் இருக்கும் இல்லையா வாட்டர் அதுவுமே வந்து ட்ரை ஆகிடுச்சி அப்படின்னும் போது தான் வந்து கண்களில் வந்து பிரச்சனை வந்து உருவாகும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணால் வந்து நம்ம இதை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து கண் ட்ரை ஆகும்போது என்ன ஆகும்னா கண்ணுக்கு சரியான அந்த ஒரு லிக்விடிட்டி அதில் என்னென்னா அந்த தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணி வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம கொடுக்கலன்னா பாடி என்ன பண்ணோம் அப்படின்னா பாடியே செக் ஒரு எமர்ஜென்சி அலர்ட் போட்டு அதுவே செக்ரியேட் பண்ணிக்குமா ஜென்ரலாக என்னென்னா அதுதான் இப்போ வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இப்போ பித்த நீர் வந்து பயல் ஜூஸ் செக்ரேட் ஆகும் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்கும் பித்தம் கசப்பாகவும் ஒரு மாதிரி புளிப்பாகவும் காலையில் பித்த வாந்தின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுப்பாங்க அது என்னென்னா பித்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்சுவலி என்ன நினைப்போம் அப்படின்னா புளிப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு நம்ம நினைப்போம் ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது இது எதனால் உருவாகுது அப்படின்னா சிட்ரஸ் அப்படின்றது புளிப்புன்னா நம்ம வந்து புளியை எடுக்கக்கூடாது சிட்ரஸ் லெமன் அதனால தான் வாந்தி வர மாதிரி இருந்தால் லெமனை போட்டு வாயில் நம்ம வந்து சப்பிக்கிட்டு இருப்போம் அப்போ வந்து வாமிட் வராது அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளுக்கு அதுக்காக நம்ம வந்து லெமனை வந்து சப்புவோம் காரணம் என்னென்னா சிட்ரஸ் ஃப்ரூட்டை நம்ம எடுக்கும்போது பாடிக்கு தேவையான அந்த பயல் ஜூஸ் வந்து கரெக்டாக செக்ரேட் ஆகிடும் இப்போ நம்ம அது பித்தம் வந்து அந்த சிட்ரஸ் ஃப்ரூட் நம்ம எடுக்கலை அப்படின்னும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா பாடியே ஒரு எமர்ஜென்சி அலர்ட்டை போட்டு அதை வந்து செக்ரேட் பண்ணிக்கும் இப்போ நம்மளாம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு தேவையானது வந்து டைஜஸ்ட்டி டைஜஷனில் போயிட்டு தேவையில்லாத எல்லாமே நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடும் ஆனால் பாடி வந்து செக்ரேட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாது அது வந்து வாந்தியாக வரும் இந்த மாதிரியெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் அதனால என்னென்னா சிட்ரஸ் எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று தான் லெமன் ஜூஸ் எடுக்க சொல்லுவாங்க அந்த லெமன் ஜூஸையுமே நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃபுல் லெமனை விதையோடு கட் பண்ணி போட்டு மிக்சியில் அரைச்சி அதில் வந்து நம்ம தேனோ இல்லைன்னா பனை வெள்ளமோ ஏதோ போட்டுக்கிட்டு இல்லை வெறும் சால்ட்டை கூட போட்டுட்டு நம்ம எடுக்கலாம் ஆனால் வெறும் லெமன் ஜூஸை விட இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப விசேஷம் அப்போ தான் பித்ததின் தன்மையை குறைக்கும் அதனால் பாடிக்கு எப்போவுமே நம்மளாக கொடுத்துடணும் பாடியாக எமர்ஜென்சி அலர்ட்டை உருவாக்கிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளாக கொடுத்துடணும் இப்போ என்ன பண்ணணும் கண்ணுக்கு அதே மாதிரி தான் இந்த வாட்டரை வந்து கண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சு நம்ம வந்து கொடுக்கல அது அங்கே வந்து செக்ரீட் ஆகலை கண்ணுலேயும் லிவர்லேயும் பிரெயின்லையும் எங்கேயுமே இல்லை ட்ரையாக இருக்குது அப்போ என்ன பண்ணுது ஒரு எமர்ஜென்சி அலர்ட்டை போட்டு ட்ரையாக இருக்கும்போது பாடியை செக்ரீட் பண்ணிக்குது செக்ரிட் பண்ணும்போது என்ன ஆகுது அது வந்து அளவுக்கு அதிகமாக தான் செக்ரிட் பண்ணுமா சீக்ரெட் பண்ணிக்கிட்டு கண்ணில் தண்ணி கொட்ட ஆரம்பிக்குது ட்ரையாக இருந்த ஒருத்தவங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் தண்ணி கொ தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி நிற்கவே நிற்காது தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ ஏன்னா அது எமர்ஜென்சி அலர்ட் மூலமாக உருவாக்கிக்கிறதுனால அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இது எதனால் உருவாச்சு ட்ரை ஆகுது ஃபயர் ஜாஸ்தி ஆகிறதுனால நெருப்பின் தன்மை நம்ம உடம்பில் ஜாஸ்தியாகிடும்போது ஃபயர் ஜாஸ்தி ஆகிடும்போது எல்லாமே ட்ரை ஆகிடும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்து வாரத்தில் ரெண்டு நாள் நல்லெண்ணெய் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் ஃபார்முலா கொடுத்துருக்கேன் இல்லைன்னா நீங்கள் வந்து நம்மக்கிட்ட கூட கிடைக்கிது நல்லெண்ணெய் நம்ம மக்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அதை வாங்கி அந்த நல்லெண்ணெய் ஃபார்முலாவோடு இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் தான் அதுக்கு வந்து வேலை செய்யும் நார்மலான நார்மலான எண்ணெய் வந்து வெறும் எண்ணெய் மாதிரி தான் வேலை செய்யும் ஸோ அந்த நல்லெண்ணெயை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் லேடிஸ்னால் வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஜென்ட்ஸ்னால் வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே நல்லா தேய்ச்சிட்டு அதையும் எப்படி தேய்க்கணும்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் எட்டு இடத்துல வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி எட்டு இடத்துல தேய்ச்சிட்டு அப்புறமா தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்து எண்ணெயை வந்து நல்லெண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு சூரிய ஒளியில் உட்காந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வந்து சூரிய ஒளியில் உட்காந்து காலையில் அதுக்கப்புறமா வந்து நம்ம தலைக்கு குளிச்சாகணும் இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ரெண்டு தடவை பண்ணால் தான் நம்முடைய லிவர் பிரெயின் கண் எல்லாமே வந்து இந்த ட்ரைனஸ் இல்லாமல் தண்ணி கொட்டாமல் ரெண்டும் ஒன்று தான் ட்ரைனஸ் இருந்து தண்ணி கொட்டுறதுக்கு மாறிடும் சுச்சுவேஷன் ஸோ அதை நம்மளே கொடுத்துட்டோன்னாக்கா அது வந்து இந்த மாதிரி அது பாடி எமர்ஜென்சி அலர்ட் எடுத்துக்காது இது ஒன்று இன்னொன்று வந்து நைட்டில் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டிராப்ஸ் கையில் விரலில் நம்ம ஃபோர் ஃபிங்கரால் விரலில் எடுத்துக்கிட்டு ஐ லிட்ஸ் மேலே வந்து நல்லெண்ணெயை அப்ளை பண்ணிடணும் ஐ லிட்ஸ் மேலே நல்லெண்ணெயை அப்ளை பண்ணிடணும் இப்போ வந்து ஜென்ஸ்னால் ரைட் ஹேண்டில் ரைட் ஹேண்ட் தம்பு நம்ம வந்து ஸ்டாம்ப் வைப்போம் இல்லைங்களா கை நாட்டு வைப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல அந்த கை நாட்டு வைக்கக்கூடிய முழு இடமும் வந்து நான் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும் அதே மாதிரி லேடிஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டில் தம்பில் வந்து அந்த ப்ரிண்ட் வைப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும் ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம தூங்க வேண்டியது தான் டெய்லி வந்து நம்ம நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டிராப் எடுத்துகிட்டு கண் ஐலிட்ஸ் மேலே வைக்க 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 அந்த ஹீட்டு குறைஞ்சி அதில் தண்ணி வந்து அப்படியே இவாப்ரேட் ஆகாமல் அந்த தண்ணி அப்படியே பாதுகாக்கப்படும் நம்மளே கொடுத்துட்டோன்னா அது சேஃப் எப்போவுமே எல்லா விஷயத்தையுமே பாடியாக வந்து எமர்ஜென்சி அலர்ட்டில் உருவாக்கிக்கிச்சோன்னா அது சைடு எஃபெக்ட்ஸும் நிறைய கொடுக்கும் அப்படின்றது இதுவுமே வந்து என்னுடைய என்னுடைய சித்தகுரு கொடுத்த ஒரு டிப்ஸ் தான் அதனால் வந்து இதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம வந்து நல்லெண்ணெய் குளியல் அப்படின்றத வந்து மறந்துட்டோம் அதை வந்து நம்ம மாற்றிக்கிட்டு ஐலட்ஸ் மேலே வந்து நல்லெண்ணெய் வச்சுக்கிட்டாலே வந்து இந்த ஐ ட்ரைனஸும் இந்த கண்ணில் தண்ணி கொடுறதும் ரெண்டுமே நம்மளுக்கு நார்மலுக்கு வந்துடும் அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்